Hello friends, welcome back to my channel. In the video, we will see how to ready the wheat ready in the wheat. In the sambar podi pathinga appadina 250 gram அளவுக்கு வந்து வீட்லயே எப்படி மிக்ஸியை யூஸ் பண்ணி நம்ம சாம்பார் பொடி அரைக்கிறது அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கறத பார்க்கலாம் நான் வந்து தனியா வந்து 1/2 கப் எடுத்துக்கேன் அதாவது கொத்தமல்லி விதை வந்து 1/2 கப் எடுத்துக்கங்க அடுத்து கடலைப்பருப்பு வந்து நம்ம 1/2 கப் எடுத்துக்கறோம் துவரம் பருப்பு வந்து 1/2 கப் கடுகு வந்து நானு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கேன் சீரகம் வந்து 1 ஸ்பூன் நான் வரமுளக வந்து ஒரு 15 வரமுளக வந்து எடுத்துக்கேன் நீங்க வந்து காஷ்மீரி chilli இருந்தாலும் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் வந்து சேர்த்துக்கலாம் கறிவேப்பிலை வந்து 1 கப் எடுத்துக்கங்க குருமுளகு வந்து நானு 2 ஸ்பூன் எடுத்துக்கேன் வெந்தயம் வந்து நான் 1 ஸ்பூன் எடுத்துக்கேன் பெருங்காய தூள் 1/2 ஸ்பூன் எடுத்துக்கங்க மஞ்சள் தூள் வந்து நான் 1/2 ஸ்பூன் எடுத்துக்கேன் இந்த அளவு வந்து நான் மிக்ஸில அரைக்கிறதுக்கு வேண்டி வந்து சொல்லிருக்கேன் இதே இத வந்து நீங்க மிஷின்ல கொடுத்து அரைக்கிற மாதிரி இருந்துச்சுனா இதுல இருக்கிற எல்லாத்தையும் ரெண்டு மடங்கா நீங்க எடுத்துக்கங்க இப்போ நம்ம என்ன பண்ணனும்னா ஒவ்வொண்ணையும் தனித்தனியா வந்து வறுத்தெடுக்கணும் இப்போ நான் ஸ்டவ்ல ஒரு pan வெச்சிட்டு ஃபர்ஸ்ட் வந்து தனியாவை வந்து நல்லா நான் வறுத்தெடுத்துக்கறேன் நல்ல ஒரு உங்களுக்கு ஒரு வாசனை வரும் லைட்டா பாத்தீங்கன்னா செவந்து இருக்கும் அந்த சமயத்துல நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறோம் இத வந்து நம்ம வேற ஒரு ப்ளேட்டுக்கு வந்து நம்ம மாத்தி வெச்சிக்கறோம் இப்போ பாருங்க கலர் எல்லாம் சேஞ்ச் ஆயிருக்கு. இப்போ நம்ம இத வேற ஒரு ப்ளேட்டுக்கு மாத்திக்கலாம். இதுல இருக்கிற ஒவ்வொரு பொருளையும் வந்து நம்ம தனித்தனியா நல்லா வறுத்தெடுக்கணும். இப்போ நான் வந்து கடலை பருப்பு 1/2 கப் எடுத்துக்கேன். அதையும் வந்து நல்லா வறுத்தெடுத்துக்கறோம். நம்ம வந்து சாம்பார் பொடி அரைக்கறப்போ துவரம் பருப்பு, கடலை பருப்பு, வரமுளகா எல்லாமே பாத்தீங்க அப்படினா ஃப்ரெஷா தான் இருக்கணும் அதுல ஏதாவது பூச்சி இருக்கா அப்படினு செக் பண்ணிக்கங்க பூச்சி இருந்தனா நீங்க அதை யூஸ் பண்ணவேண்டாம் எல்லாமே வந்து நம்ம ஃப்ரெஷா தான் வந்து இதுக்கு யூஸ் பண்ணனும் அப்பதான் சாம்பார் தூள் வந்து உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு வரும் இப்போ நான் கடலை பருப்பையும் வந்து நல்லா வறுத்துட்டேன் மறுபடியும் இத வந்து நம்ம வேற ஒரு ப்ளேட்டுக்கு மாத்திப்போம் அடுத்து துவரப் பருப்பு வந்து 1/2 கப் எடுத்து இதையும் வந்து நல்லா வறுத்துக்கலாம் இப்போ பாருங்க கலர் சேஞ்ச் ஆயிருச்சு இது வந்து நம்ம வேற ஒரு ப்ளேட்டுக்கு மாத்திக்கலாம் நீங்க அடுத்து பாத்தீங்கன்னா வெந்தயம் இது கூட குருமுளகு சீரகம் கடுகு இதெல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ஒரு ஸ்பூன் தான் நம்ம ஆட் பண்ணிருக்கோம் அதனால இதெல்லாத்தையும் சேத்தி வந்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு கடுகலா பாத்தீங்கன்னா பட் 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 மெடிக்கும் அந்த சமயத்துல நம்ம வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிறோம் இப்போ நல்லா பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு நல்லா வறுபட்டுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வேற ஒரு ப்ளேட்டுக்கு நம்ம மாத்திக்கலாம் இப்போ நான் வந்து வரமிளகாய் வந்து ஒரு 15 எடுத்துக்கேன் அதையும் வந்து நல்லா நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கறோம் இப்போ நான் இந்த சாம்பார் தூள் பாத்தீங்க அப்படினா 250 கிராம் வர அளவுக்கு வந்து நான் ரெடி பண்ணிருக்கேன் இந்த சாம்பார் தூள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 மாசம் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம் இப்போ மிளகாய் வந்து நல்லா வந்து வறுபட்டுச்சு வேற ஒரு ப்ளேட்டுக்கு மாத்திக்கலாம் அடுத்து நம்ம வந்து கறிவேப்பிலை வந்து 1 கப் எடுத்துக்கோம் இதையும் வந்து நல்லா வந்து நம்ம ஃப்ரை பண்ணனும் நல்லா கறிவேப்பிலை வந்து dry ஆகணும் அது வரைக்கும் நம்ம வந்து வறுத்தெடுக்கணும் நம்ம வீக்லி ஒன்ஸ் வந்து சாம்பார் வெச்சோம் அப்படினா நம்ம வந்து தாராளமா வந்து இந்த சாம்பார் பொடிய 3 மாதத்துக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க உங்களுக்கு நல்லா வந்து dry ஆயிடுச்சு இத வந்து நம்ம மறுபடியும் வேற ப்ளேட்டுக்கு மாத்திக்கலாம்
இப்போ வந்து நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பேன் வந்து லைட்டாக சூடாக இருக்கும். அந்த சூட்டிலேயே வந்து நான் வந்து அரை ஸ்பூன் வந்து பெருங்காயத்தை நல்லா வந்து நான் வறுத்தெடுத்துக்கிறேன். நல்லா ஃப்ரை ஆனதையும் நம்ம வந்து இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு இதை மாற்றிக்கலாம். நல்லா நம்ம கலர் சேஞ்ச் ஆகாமல் ஃப்ரை பண்ணணும். இப்போ இதெல்லாம் வந்து நம்ம அப்படியே சூடு ஆறணும். சூடு ஆறினதுக்கப்புறம் இதை வந்து நம்ம மிக்சியில் நல்லா அரைச்செடுக்க போகிறோம். இப்போ நான் வந்து இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி நல்லா வந்து அரைக்க போகிறேன். நல்லா நைஸாக அரைச்சிக்குங்க. கடைசியாக இது கூட நான் வந்து 1 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்திக்கிறேன். இப்போ நீங்கள் மிஷினில் கொடுத்து அரைக்கிற அப்படி இருந்துச்சுன்னா விரலி மஞ்சளும் கூட சேர்த்திக்கலாம். நான் இப்போ மிக்சியில் அரைக்கிறனால வந்து மஞ்சள் தூள் வந்து சேர்த்திருக்கேன். இப்போ நான் வந்து நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ உங்களுக்கு பாருங்கள் சாம்பார் தூள் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம சாம்பாருக்கு 1 ஸ்பூன் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பைசி அதிகமாக இருக்கணும் அப்படின்னா 2 ஸ்பூன் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த சாம்பார் தூள் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வாசனையாக இருக்கும். சாம்பார் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை வந்து நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதை வந்து நார்மல் ரூம் டெம்பரேச்சருக்கே பார்த்திங்க அப்படின்னா நம்ம 3 மந்த்ஸ் வரைக்கும் அப்படியே வச்சுருக்கலாம். உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ரெஃப்ரிஜரேட்டருக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு தேவைப்படுறப்ப நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சாம்பார் பொடியை வந்து நம்ம இன்னொரு முறையிலையும் செய்யலாம். நான் சாம்பார் பொடிக்கு சொன்ன எல்லா பொருட்களையும் வந்து வெயிலில் நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம மிக்சியில் இல்லாட்டி வந்து மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறுபடியும் நான் உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.